நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலைமலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருதோஷம், ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அக்டோபர் 31/10/2022 திங்கக்கிழமை. இன்றைய தினம் சப்தமி திதி. இரவு 1:12 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. உத்திராடம் நட்சத்திரம் நாளை விடியற்காலை 4:15 வரை உத்திராடம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். திருத்தி நாமயுகம் கரசை கலனம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திங்கக்கிழமையும் சேரும்போது மரண யோகம், திருவோணம் திங்கக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கக்கிழமையான இன்றைய தினம் நாளை விடியற்காலை 4:15 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் மிருத்யு என்றால் இன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக தூரதேச பிரயாணங்களை இன்றைய தினம் தொடங்குவது ஆகாது. ஆகவே இன்றைய தினம் பிரயாணங்கள் தொடங்குவதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் பிரயாணத்திற்கு இந்த தோஷம் கிடையாது. இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் செய்வதையும் தவிர்த்து விட வேண்டும். இன்றைய தினம் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் அந்த சுபகாரியங்கள் நிலை பெறாது என்பது ஐதீகம். இன்றைய தினம் ராகு காலம் காலை 7:30 பிறகு 9 வரை, யமகண்டம் காலை 10:30 பிறகு நண்பகல் 12 வரை, சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மிதுன ராசியிலே பிறந்து திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. திருவாதிரிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் சிவபெருமானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாருண நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வதைத்தாரை அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்த விதமான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள் பகல் 12:18, 2:18 வரை, மாலை 6:18 முதல் இரவு 9:18 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிபலனை பற்றி பார்ப்போம். மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் தொழிலை பற்றி அதிகம் கவலைப்படுவீர்கள். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, தொழில் சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். செலவினங்கள் அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். இளைய சோதனைக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மற்றபடி இன்றைய தினம் ஒரு நல்ல தினமாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சகோதர வழியில் தனலாபம் காத்திருக்கிறது. இன்றைய தினத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். கடினமாக செயல்பட்டு அந்த போட்டிகளிலிருந்து நீங்கள் வெல்ல முடியும். லாபஸ்தானத்தில் குருபகவான் இருப்பது தெய்வ அருள் இருக்கிறது. அதன் மூலமாக எதிரிகளால் கூட நீங்கள் லாபத்தையே அனுபவிப்பீர்கள். தொழில் பிரச்சனை காரணமாக தூக்கம் இல்லாமல் துவைப்பீர்கள். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்தில் சந்திரன் சனி இருப்பது உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷமும் அஷ்டம் சனியும் இரண்டும் கூடியிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் பிரயாணங்களை தொடங்குவது ஆகாது. இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் இன்றைய தினத்தில் பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. முடிந்தவரை 2-4 சக்கர வாகனங்களில் சாதாரணமாக செல்லும் போது கூட மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். என்றால் சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக மிதுன ராசியிலே பிறந்து திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு அதிகமான தோஷம் இருக்கிறது. திருவாதிரிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் சிவபெருமானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் 1-2 ஆலோசித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கள் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. சிம்ம ராசியை பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் லட்சுமிகரமான தினமாக அமைந்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் தொழில்துறையிலே பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது சகோதர வழியில் நீங்கள் தன லாபத்தை அடைய முடியும். இன்றைய தினத்தில் தாய் வழியிலும் உங்களுக்கு நன்மைகளே இருக்கிறது.
உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள், அதை களைவதற்காக இன்றைய தினத்திலே சிவ வழிபாடு, சிவன் கோயிலுக்கு சென்று நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. தனஸ்தனத்தில் 4 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கரன், கேது ஆகிய 4 கிரகங்கள், ஆகவே எதிர்பார்த்த தனலாபங்கள் கிடைக்கும். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது மெதுவாக செல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறுவது மிகவும் சிறப்பானது. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே சந்திரன் சனி இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும், தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசியிலே சுக்கரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார், ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது, அதன் மூலமாக பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே கடன் வாங்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 8 இடத்தில் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கரன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன, ஆகவே இன்றைய தினம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மனைவி விஷயமாகவும் மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் ஆகும், ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு நல்லது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு தெய்வ பலம், குருவுடைய பார்வை எப்போதான் தெய்வ பலம் இருக்கிறது, அதன் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் குலதெய்வ அருளால் விடுபடுவீர்கள், ஆகவே குலதெய்வத்தை இன்றைய தினம் வணங்குவது மிகவும் சிறப்பானது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே இருக்கிறார். இன்றைய தினத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பலவித்திலும் உதவிகள் செய்வார்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள், எல்லா துறையிலும் நீங்கள் லாபத்தை பெற முடியும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். 4 இடத்தில் குருபான் இருப்பது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்திலே பிடிவாதமாக காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாகத்தான் இன்றைய தினம் இருக்கிறது. லட்சுமி கடாட்சமான தினமாக அமைந்திருக்கிறது. பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருந்தும் அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் உங்களுக்கு தேடி வரும். இளைய மூத்த சகோதர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கடந்த சில நாட்களாக இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இருந்தாலும் செலவினங்கள் மிக அதிகமாகத்தான் இருக்கும், செலவினங்கள் ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். தனஸ்தானத்தில் குருபவான் இருப்பது எதிர்பார்த்த தனவரவு காத்திருக்கிறது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுபலாப தினமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் 4 கிரகங்கள், எந்த காரியத்தை செய்வதாகவும் சிறிது யோசித்து நிதானித்து ஆலோசித்து செய்யுங்கள், நன்மைகளை பெற முடியும். லாபஸ்தானத்தில் சந்திரனும் சனியும் இருப்பது குழந்தைகள் பெரியவர்கள் தொழில் செய்வதுடன் நல்ல லாபத்தை அடைவார்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது, இருந்தாலும் காரியத்தில் சிறிது தாமதங்கள் ஆகித்தான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்யுங்கள், நன்மைகளை பெற முடியும். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.